வணக்கம் நண்பர்களே, மகாபாரதத்தில் குந்தியின் மைந்தன் கர்ணன் அதிரதன் மற்றும் ராதாவால் வளர்க்கப்பட்டார். கங்கையில் குந்தியின் மைந்தன் விடப்பட்ட போது ஆற்றில் மிதந்தபடியே சென்று கொண்டிருந்தார். அப்போது ஓரிடத்தில் கரையில் துருதாஷ்டனின் தேரோட்டியான அதிரதன் தன் குதிரைக்கு தண்ணீர் காட்டிக் கொண்டிருந்தான். அப்போது கங்கை ஆற்றில் மிதந்து வந்த பெட்டியில் இருந்த குழந்தையின் மீது அதிரதனின் கண்கள் விழுந்தன. அதிரதன் அக்குழந்தையை தூக்கிக் கொண்டு அவரது வீட்டிற்கு செல்கிறார். அதிரதன் குழந்தை பாக்கியம் இல்லாதவர். எனவே அதிரதனும் அவரது மனைவியான ராதாவும் அக்குழந்தையை தங்களது சொந்த மகனை போல் வளர்க்க ஆரம்பித்தார்கள். அந்த குழந்தையின் காதுகள் மிகவும் அழகாக இருந்தன. இதனால் அவருக்கு கர்ணன் என்று பெயர் வந்தது. கர்ணன் இந்த சூத வம்சத்தைச் சார்ந்த தம்பதியினரால் வளர்க்கப்பட்டதால் அவர் சூத புத்திரன் என்று அழைக்கப்பட்டார். மேலும் ராதை அவரை வளர்த்ததால் அவர் ராதேயன் என்றும் அழைக்கப்படுகிறார். கர்ணன் துரியனின் நெருங்கிய நண்பன். துரியோதனன் அவரை அங்க தேசத்தின் அரசனாக்குகிறார். கர்ணன் தன் வாழ்நாள் முழுதும் ஆட்சி செய்த மகாபாரத காலத்தைச் சேர்ந்த அங்க தேசம் தற்போது எங்கே இருக்கிறது, அதன் நிலைதான் என்ன என்பதை இந்த வீடியோ மூலம் நாம் தெரிந்து கொள்வோம். நண்பர்களே, வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு இந்த வீடியோ லைக் பண்ணுங்க. மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல ஓம் நமச்சிவாயா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போலாம். மகாபாரதத்தில் சூரிய கடவுளின் மைந்தனான கர்ணன் அங்க தேசத்தின் அரசனாக இருந்தான். அங்க தேசத்தின் நிலம் புராண கால வரலாற்றுக்கு ஒரு நேரடி சாட்சியாகவே இருந்து வருகிறது. இலக்கிய ஆதாரங்களில் குறிப்பிடப்பட்டுள்ள 16 மகாஜனபதங்களில் ஒன்றாக அங்க தேசம் இருக்கிறது. ராமாயணம் மற்றும் மகாபாரதத்தின் பல இடங்களில் அங்க தேசம் வருகிறது. மகாபாரதத்தில் குறிப்பிட்டுள்ளபடி அங்க தேசம் என்பது இன்றைய பீகாரில் உள்ள மாவட்டங்களான பாகல்பூர், பங்கா, பூர்ணியா, மங்கர், கதிகார் மற்றும் ஜமுய் ஆகியவற்றையும், ஜார்க்கண்டில் உள்ள தியோகர், கொட்டா ஆகிய மாவட்டங்களையும் உள்ளடக்கிய ஒரு பிரம்மாண்டமான தேசமாகும். பிற்பகுதியில் இதன் எல்லைகள் வங்காளத்தின் சில பகுதிகளையும் தன்னகத்தை உள்ளடக்கியிருந்தன. சம்பாநதி மகதத்தையும் அங்க தேசத்தையும் பிரிக்கும் ஒரு எல்லை கோடாகும். மகாபாரதத்தில் அங்க தேசம் மற்றும் வங்க தேசம் ஆகியன இணைந்து ஒரே தேசமாக இருந்ததாக குறிப்பிடப்பட்டுள்ளது. கதா சரித சாகரம் எனும் நூலின்படி விதங்கப்பூர் எனும் கடலோர நகரம் அங்க தேசத்தில் இருந்ததை நம்மால் அறிய முடிகிறது. எனவே அங்கத்தின் நிலைகள் கிழக்கு பகுதியின் கரையோரம் வரை வளர்ந்திருந்ததை நம்மால் அறிய முடியும். அங்க தேசத்தின் தலைநகராக சம்பா காணப்பட்டது. மகாபாரதம் மற்றும் ஹரிவம்சத்தின்படி சம்பா என்பது மாலினி என்றும் அழைக்கப்படுகிறது. சம்பா நதி கங்கையோடு கலக்கும் இடத்தில் கங்கையின் வலது கரையில் சம்பா நகரம் அமைந்திருந்தது. இந்த நகரம் மிகவும் வலிமையான நகரமாகும். இது பண்டைய இந்தியாவின் 6 முக்கிய நகரங்களில் ஒன்றாக இருந்தது. பீகார் தலைநகரான பட்னாவிலிருந்து 220 கிலோமீட்டர் தொலைவில் கங்கை நதியில் அமைந்துள்ள ஒரு வரலாற்று சிறப்பு வாய்ந்த நகரம் பாகல்பூர் ஆகும். இது மகாபாரத காலத்தின் சாட்சியாக விளங்குகிறது. இதன் மார்பில் எத்தனை புராண நினைவு சின்னங்கள் புதைக்கப்பட்டுள்ளது என்பது யாருக்குமே தெரியாது. குந்தியின் மகன் கர்ணனின் கோட்டை பாகல்பூரில் எப்போதும் இருக்கிறது. அங்க தேசம் மிகவும் பழமையான வரலாற்றை தன்னகத்தை கொண்டுள்ளது. பாலி இலக்கியத்திலும் அங்க தேசம் பற்றிய குறிப்புகள் காணப்படுகிறது. சமண மற்றும் பௌத்த காலத்தின் பல நினைவு சின்னங்கள் இந்த பூமியில் பாதுகாப்பாக இருக்கிறது. அங்க தேசத்தின் தலைநகரான சம்பா சமணத்தின் மிகப்பெரிய மையமாக கருதப்படுகிறது. சம்பா தற்போதைய காலத்தில் நவீனநாத் நகர் என்று அழைக்கப்படுகிறது. இது சமணத்தின் ஒரு சிறப்பான இடமாகும். அங்க தேசத்தில் சிறப்பு வாய்ந்த பல மத பாரம்பரியங்கள் பின்பற்றப்படுகிறது. குறிப்பாக இது ஈசனின் பூமியாகும். பூதநாத் கோவில், படேஸ்வர் மகாதேவ் கோவில், தியோகரா கோவில் போன்ற முக்கியமான சிவன் கோவில்கள் இந்த புனித பூமியில் நிறுவப்பட்டுள்ளது. இந்த தேசத்தின் உண்மையான தன்மை ஒவ்வொரு பகுதியிலும் தற்போது பிரதிபலிக்கிறது. இங்கு பேசப்படும் மொழி அங்கிகா என்பதாகும். இந்த அங்கிகா மொழி இந்தியாவின் வடகிழக்கு மற்றும் தெற்கு பீகார், ஜார்க்கண்ட், வங்காளம், அஸ்ஸா, ஒரிசா மற்றும் நேபாளத்தின் மற்ற பகுதிகளிலும் பேசப்படுகிறது. இந்த பண்டைய மொழி கம்போடியா, வியட்நாம், மலேசியா போன்ற பகுதிகளில் அக்காலத்திலிருந்தே பேசப்பட்டு வருகிறது. நன்றி நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க. இந்த வீடியோ தொடர்பான உங்களோட கருத்துக்களை தயவு செஞ்சு மறக்காம கீழே கமெண்ட் எழுதுங்க.